தமிழ் வணக்கம் பட்டினியை ஆயுதமாக எடுக்க கூடாது என்று பரிசு வழங்கியிருக்கின்ற நோபல் கமிட்டியும் ஆயுதமாக எடுத்த அமெரிக்காவும் ஒன்றுக்கு ஒன்று முரணான சம்பவங்கள் இரண்டு சற்று முன்னர் உலக அரங்கில் முதலாவது உலக உணவு ஸ்தாபனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கும் நோபல் பரிசு அதற்கான காரணம் இரண்டாவது அமெரிக்காவினால் ஈரான் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற தடைகள் இதற்கு முரணானவையாக இருக்கின்றன ஆனால் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது முதலாவதாக இன்று வழங்கப்பட்டிருக்கின்ற அமைதிக்கான நோபல் பரிசு உலகளாவிய ரீதியில் பட்டினியை போக்க போராடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய டபிள்யூ எஃப் என்று அழைக்கப்படுகின்ற உலக உணவு ஸ்தாபனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த பரிசானது இதுவரை காலமும் நெல்சன் மெண்டேலா மார்டின் லூதர் கிங் ஜூனியர் மற்றும் ஐசிஏஎன் என்ற அழைக்கப்படுகின்ற அணு ஆயுதத்துக்கு எதிரான போராட்ட அமைப்பு போன்றவற்றுக்கு வழங்கப்பட்ட அதி உயர் சிறந்த நோபல் பரிசு இப்பொழுது இந்த ஸ்தாபனத்திற்கு எதற்காக வழங்கப்பட்டிருக்கின்றது இதற்கான முதலாவது காரணம் முதலாவதாக போரை நடத்துவதற்கு முன்னதாக யார் மீது போர் நடத்த இருக்கின்றார்களோ அவர்களை பட்டினியினால் வீழ்த்துவது முதலாவது போராக இன்று இருக்கின்றது இன பிரச்சனை ஒன்று நடைபெறுமாக இருந்தால் சிறுபான்மை இனங்களை பட்டினி போட்டு மருந்து உணவு மின்சாரம் போன்றன இல்லாமல் செய்து அவர்களை அழிக்க முயல்வது நீண்டகால அடிப்படையில் இவ்வாறான காரியங்களை செய்வோரை வெற்றி பெற விடாமல் தடுப்பதற்காக உலக உணவு ஸ்தாபனமானது உலகளாவிய ரீதியில் பட்டினியில் கிடக்கும் மக்களுக்கு உணவை வழங்கிய காரணத்தினால் அவர்களுக்கு இந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படுகின்றது எனவே போரின் ஆயுதமாக இன்று பட்டினியும் உணவும் மாறியிருக்கின்ற நிலையில் அந்த ஆயுதத்தை வெற்றி பெற விடாமல் தடுத்தது இவர்களுடைய பணி என்பது முக்கிய விடயமாகும் இதற்காக இவர்களுக்கு தங்கப்பதக்கம் அத்துடன் நோபல் பரிசுக்கான சான்றிதழ் மூன்றாவதாக சுவீடிஸ் நாட்டினுடைய குடியுரிமை நான்காவதாக பத்து மில்லியன் சுவீடிஸ் குரோனர் பரிசு ஆகியன வழங்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை நோபல் பரிசு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இவற்றை தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் பெற்றிருக்கின்றார்கள் இவர்களில் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று பேர் தனிநபர்கள் இருபத்தி ஏழு நிறுவனங்கள் பரிசை பெற்றிருக்கின்றன எதிர்வரும் டிசம்பர் மாதம் இந்த பரிசளிப்பு வைபவன் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது நோபல் பரிசில் மிக மிக பெருமதியான பரிசாக அமைதிக்கான நோபல் பரிசு விளங்குகின்றது கடந்த ஐந்து ஆண்டுகளில் வழங்கப்பட்ட நோபல் பரிசுகளும் அவை எதற்காக வழங்கப்பட்டன என்று அறிவதும் இந்த இடத்தில் வரலாற்றின் தொடர்ச்சிக்கான ஒரு சுவாரஸ்யமாக அமைகின்றது முதலாவதாக சென்ற ஆண்டு எத்தியோப்பியா நாட்டினுடைய அதிபர் அபி அகமட் அலி அவர்களுக்கு வழங்கப்பட்டது இவர் செய்தது என்ன எத்தியோப்பியா நாட்டிற்கும் எரித்தியா நாட்டிற்கும் இடையே இருந்த எல்லை பிரச்சனையும் போரும் பயங்கரவாத நடவடிக்கைகளையும் இல்லாமல் செய்ததன் மூலமாக அவர் சமாதானத்திற்கான நோபல் பரிசை பெற்றார் எனவே அதிபர் பதவி கையில் இருந்தால் நிச்சயமாக சமாதானத்தை ஏற்படுத்தி நோபல் பரிசை வெல்லலாம் என்று உலகத்தின் அனைத்து அதிபர்களுக்கும் பிரதமர்களுக்கும் முன்மாதிரியாக நடந்து காட்டியமைக்காக இவருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு ஒருவர் டேனிஸ் முக்லேகா ஆபிரிக்காவினுடைய ஹொங்கோ நாட்டை சேர்ந்தவர் இன்னொருவர் நடியா முராட் இவர் குருடிஸ்தானை சேர்ந்தவர் இந்த இருவரும் பாலியல் வக்கிரத்தையும் பாலியல் பலாத்காரத்தையும் ஒரு போர் ஆயுதமாக அடக்குமுறையாளர்கள் பயன்படுத்துகின்றார்கள் இவ்வாறான கொடுமைகளை ராணுவம் மட்டும் அல்ல ஆயுதங்களை தூக்கிய பயங்கரவாத அமைப்புகளும் செய்திருக்கின்றன என்பதை மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளை அடிப்படையாக வைத்து அமைதிக்கான பரிசு கிடைத்தது எனவே பட்டினி ஓர் ஆயுதம் பாலியல் இன்னோர் ஆயுதம் இவை இரண்டும் முக்கியம் பெற்றன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஐசிஏஎன் என்கின்ற அமைப்பு அணு ஆயுதங்கள் அனைத்தையும் ஒழித்து விடுங்கள் என்று போராடிய அமைப்பு இன்று பல நாடுகள் அணுகுண்டுகளை வைத்திருந்தால் அதுவே தமக்கு பெருமை என்று நினைக்கின்றன அது பெருமை அல்ல போல சிறுமை கிடையாது என்று போராடிய காரணத்தினால் இவர்களுக்கு நோபல் பரிசு அமைதிக்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொலம்பியா நாட்டினுடைய அதிபராக இருந்தவர் ஜுவான் மேனுவேல் சான்ட்ரோஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது எதற்காக வழங்கப்பட்டது என்றால் கொலம்பியாவில் இருக்கின்ற ஆயுததாரிகளை ஏறத்தாழ ஐம்பது வருடங்களாக நடைபெற்று கொண்டிருந்த ஆயுத பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு சமரசமான தீர்வை ஏற்படுத்திய காரணத்தினால் இவருக்கு வழங்கப்பட்டது இவ்வாறு ஐந்தாண்டு வரலாறுகள் நமக்குத் தருகின்ற பாடம் ஒவ்வொரு அதிபரும் நோபல் பரிசுக்கான அமைதி பரிசை பெறுவதற்கு முயற்சி எடுப்பதற்கு அதிபர் பதவியில் உட்காருகின்றார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டுகளும் உதவியாக இருக்கின்றது ஆனால் இதற்கு மாறான செயலை அமெரிக்கா செய்திருக்கின்றது சற்று முன்னர் ஈரானுக்கு எதிராக ஈரானினுடைய பதினெட்டு வங்கிகள் மீது தடை விதித்திருக்கின்றது இந்த வங்கிகள் உலகளாவிய தொழிற்பாடுகளை செய்ய முடியாது என்றும் கூறியிருக்கின்றது இதனால் நடைபெறப் போவது என்ன ईरान मक्कल பல்வேறு துன்பங்களை அனுபவிக்க போகின்றார்கள் மேலும் இதன் மூலமாக ஈரானுக்கு எதிராக சவுதி தலைமையிலும் இஸ்ரேல் தலைமையிலும் உருவாகி கொண்டிருக்கின்ற புதிய அணியானது நீண்டகால அடிப்படையில் ஈரானிய மக்களை பட்டினியும் இயலாதவர்களுமாக மாற்றி அதன் பின்னதாக அவர்களை முறியடிக்க முயற்சி எடுப்பதற்கான ஒரு எண்ணமாகவே இது இருப்பதாக நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் ஆனாலும் கூட விவசாயம் உரம் உணவு மருந்து பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் மனிதாபிமான உதவிகளுக்கு இந்த வங்கி தடைகள் பொருத்தமாக அமையாது என்று அமெரிக்கா கூறியிருக்கின்றது அவ்வாறு அமெரிக்கா கூறினாலும் கூட ஈரானிய வங்கிகளுடன் தொடர்பு வைத்தாலே நமக்கும் எங்கே ஆபத்து வருமோ என்று உலகத்தின் மற்ற வங்கிகள் ஓட்டம் எடுத்துவிடும் இதனால் ஈரானிய பொதுமக்கள் பாதிக்கப்பட போகின்றார்கள் போருக்கான ஆயுதமாக பட்டினியும் பொருளாதாரமும் கடைபிடிக்கப்பட்டிருக்கின்றது ஈரானில் என்பது இந்த செய்தியாகும் ஆகவே நோபல் பரிசானது பட்டினியை போர் ஆயுதமாக எடுக்கக்கூடாது என்பதற்காக வழங்கப்பட்டதும் பட்டினியை ஆயுதமாக அமெரிக்கா எடுத்த செய்தியும் இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரணானதாக இருக்கின்றது ஆனால் இன்று மதியம் நமதுகைக்கு கிடைத்திருக்கின்றது அதேவேளை கொரோனா அமெரிக்கா மீது இதே பட்டினி போரை தான் ஆரம்பித்திருக்கின்றது இந்த வாரம் அமெரிக்காவில் எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் வேலைகளை இழந்திருக்கின்றார்கள் இதன் காரணத்தினால் அமெரிக்காவின் மொத்த வேலையற்றோர் தொகை இருபத்தி ரெண்டு மில்லியன்களாக உயர்ந்திருக்கின்றது ஆகவே பட்டினி போரை கொரோனாவும் நடத்துகின்றது என்பது வேடிக்கையான உண்மைதான் தொடர்ந்து வருகின்றன செய்திகள் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கிலிருந்து இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகள்